தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். தேனி மக்களவை தொகுதியில் தேர்தல் களத்தில் வேட்பாளர்களாக களமிறங்க போவது யார், மக்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்கள் என்னென்ன, விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். தற்போது 2024 19வது மக்களவைத் தேர்தலை இந்த தேனி தொகுதி சந்திக்க இருக்கிறது. அந்த வகையில் 2004 பின் தொடர்ந்த 4 தேர்தல்களில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரசிற்கு இந்த தேனி மக்களவைத் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போது 2004 மற்றும் 2009 தேர்தல்களில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வெற்றி பெற்று அதில் ஜே எம் ஆருண் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனவே இந்த முறையும் காங்கிரஸ் தனது கூட்டணி கட்சியான திமுகவை வலியுறுத்தி வருகிறது. இந்த தொகுதி காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவும் தங்களுக்கு தொகுதி வேண்டும் என்று திமுகவினரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த சூழலில் காங்கிரசிற்கு தேனி மக்களவைத் தொகுதி ஒதுக்கப்பட்டால் ஜெயம் ஆருணே மீண்டும் அவர் வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்ற தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அவருக்கு அடுத்தபடியாக சங்கரநாராயணன் என்ற தேனி மாவட்ட வர்த்தக சங்க தலைவரும் ஒரு சமூகத்தில் மிகவும் செல்வாக்கு மிகுந்தவருமான அவரும் வேட்புமனு அதாவது விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கும் சீட் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த தொகுதி திமுகவிற்கு வழங்கப்பட்டால் அரசியலில் பிரபலமான தங்கத்தமிழ் செல்வன் நிறுத்தப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. தங்கத்தமிழ் செல்வன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து 3 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒரு நாள் தேனி மக்களவை எம்பி ஜெயமாறனின் மகன் இம்ரானும் அவர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் திமுகவின் தென் சென்னையின் இளைஞர் பாசறையோடு அமைப்பாளராக இருக்கிறார். இளைஞர் பாசறையின் அவர் நிர்வாகியாக இருக்கும் அவருக்கும் இந்த முறை அவர் விருப்ப மனு தாக்கல் செய்திருப்பதால் மகன் என்ற முறையில் அந்த முத்திரையோடு அவர் திமுகவில் களமிறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கம்பம் செல்வேந்திரன் பெயர் அடிபடுகிறது. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படும் கம்பம் செல்வேந்திரன் 1984 எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே எம்பி ஆனவர். அதற்கடுத்து திமுகவிற்கு வந்த அவருக்கு 1999 ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் டிடிவி தினகரனிடம் தோல்வியுட்டார். இந்த முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக திமுகவில் 2014 களம் கண்ட முன்னாள் அமைச்சர் திமுகவின் மூத்த அரசியல்வாதியான பொன் முத்துராமலிங்கத்திற்கும் இந்த தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட விருப்பம் உண்டு என்று கட்சி வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 4 வேட்பாளர்களை தவிர அதிமுகவை எடுத்துக்கொண்டால் நாராயணசாமி என்பவரின் பெயர் முதல் கட்டமாக அடிபடுகிறது. அவர் தேனி அதிமுகவின் கழக ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். அவருக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. அதே போல அவருக்கு அடுத்தபடியாக முன்னாள் 1982 மக்களவை உறுப்பினராக இருந்த கம்பம் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ் டி கே ஜக்கையனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கவும் அதிமுக கட்சி தலைமை சார்பில் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு அடுத்து உசிலம்பட்டி மகேந்திரன், அதாவது அமமுகவில் இருந்து தற்போது அதிமுகவில் இணைந்துள்ள உசிலம்பட்டி மகேந்திரனுக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக எஸ் டி கே ஜக்கையனின் மகனான பால மணிபார்பன் அவரும் இந்த களத்தில் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி 2 போட்டி என்பது உறுதியாகியுள்ளது. ஓபிஎஸ் அணி டிடிவி அணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு இருக்குமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வடிவேலுடன் தேனியிலிருந்து ரமேஷ் கண்ணன். தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.